வா, அடிக்கிற வெயிலுக்கு என்னமோ அது குடிச்சா தான் நல்லாயிருக்கும். இளநி தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. ஸோ இளநி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இளநி ஒரு 60 ரூபாயோ 80 ரூபாய்க்கு இருந்த டைம் வந்து குடிச்சிது. அதுக்கு பிறகு குடிக்கவே இல்லை. தான் தேடிக்கிட்டு இருக்கேன், போ இளநி குடிக்கும். என்னடா அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ரெண்டு டிஷர்ட் போட்டிருக்கேன்னு யோசிக்காங்க. உள்ளே ட்ரை ஃபிட் போட்டிருக்கேன் நான், இல்லைன்னா கையெல்லாம் எரியுது. இந்த வெயிலில் சுற்றினா எங்கெங்கெல்லாம் எரியணும் தெரியும்ல. ரைட்ஸ், ஒரு இளநி கடையை பார்த்தாச்சும் அங்கே போகலாம். இப்போ ₹50 இளநி நீங்களா இருக்கீங்க? ஆ, 150 கடைக்கு அட்ஜெண்ட். ₹150 இளநி இப்போ ஸ்ரீலங்காவில். ஹலோ, ஆப்கோ டிக்டாக் இப்போ யூடியூப். ஓ சாரி, திஸ் கண்ட்ரி. ஆ, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா தமிழ் பேசுவீங்களா? தமிழ் பேசுவீங்களா? தமிழுக்கு தான் வேணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், எங்கே நீங்கள், என்ன தேவை? நான் யூடியூப் சார், யூடியூப் பண்ணுறேன். இது என்ன இப்போ நீங்கள் எங்கே எங்கே நீங்கள் ஊர்? நான் கொழும்பண்ணா. கொழும்பா? நீங்கள் எங்கே? நான் ஹட்டன். ஹட்டன் எங்கே? நான் டன்பாரா. எங்கள் சொந்த கணக்கு வந்தேன். டன்பாரா? நான் வந்து ஹட்டன் கொட்டகல. ஓ குட் குட். நான் ஒர்க் பண்ணுறேன் இங்கே கால்பிட்டியில் ஆஃபீஸ், ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. யூடியூப் வந்து பார்ட் டைம் வச்சு. ஸோ அதான் இப்போ இந்த பெட்டா பக்கம் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கு. எங்கே கங்காரம் எடுத்து இதில் இருக்குது. ரெண்டு கோவில் விசேஷம், அதிரேஷன் பெரிய கோவில் இருக்குது. அதிரேஷன் கோவில் இங்கே இல்லையே, பங்களா வீட்டு பெரிய கோவில் இருக்காங்க. அதிரேஷன் சிவன் கோவில் சொல்லுங்க. ஒரு அங்கிள் வந்திருக்காரு, அவர் வந்து கிளம்பல. எங்க இருக்கீங்க நீங்க? உங்களை பத்தி டீடைல்ஸ் நீங்களே சொல்லுங்க. நான் வந்து கொழம்பு உங்க பேரு? எனக்கு ராஜு. ராஜு, கொழம்பு டுக் டுக் செய்யறேன். கொழம்பு பெட்டா பகுதியில் பாத்தீங்கன்னா டுக் டுக் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இவரு. ஸோ இந்த பகுதியில் வர டூரிஸ்ட் எல்லாருக்குமே வந்து கொழம்பை சுற்றி காட்டுறது தான் இவரோட வேலை. ஆமாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் இவரை கண்டாக்ட் பண்ணலாம். உங்களை எப்படி கண்டாக்ட் பண்ணுறது? ஆ, பெட்டா கிட்ட வந்தால் சரி. ஆ, பெட்டா மெயின் போகணும். ஓகே ஓகே. நான் இந்த பக்கம் சுற்றிட்டேன். இல்லை, இப்போதைக்கு நான் தேவைப்படுறேன். நான் இதுக்கு உள்ளே தான் போகிறேன், ஸ்ட்ரீட் உள்ளே தான் போகிறேன். அதுக்குள்ள தான் போகும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஒரு கையில் பேக்கு, ஒரு கையில் இளநி, மாட்டிக்கிட்டு பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டம். இப்போ இது வந்து என்ன மேக்கு? யாரி நீ? உங்களண்ட நீ கொய்தீங்களே? ஓமாதம் இஸ்ரக்கு ஈடு தீர்த்து மேக அசுவாயி பணாய் ஏகாரி டங் மே ஆ லங்க பணாய் அசுவாய் தீபானே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இளநி வந்து ஸ்ரீலங்காவில் 50 ரூபா, அப்புறம் 100 ரூபா, 100 ரூபா கூட இருக்கல, 80 ரூபா, அந்த 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த கிரைசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இப்போ வந்து 150 ரூபா ஒரு இளநி வந்து விற்கிறாங்க. சில இடங்களில் நான் பார்த்தேன் 180 ரூபா 200 ரூபாய்க்குலாம் கூட இளநி இருக்குது. இளநிக்கு வந்த சோதனையை பாருங்கள். அவ்வளோதான். கண்டுபிடிச்சு
கடைனா புதைகர் தண்டோ. ரொம்ப வருஷமா அங்கே தான் இருக்காராம். ஓகே, தண்ணி குடிச்சாச்சு, கிளம்பலாம்.